லாக்டவுனில் பிரேக் டவுன் ஆனவர்கள் ஆண்களேன்னு பேச வருகிறார் அன்பிற்குரிய கொடைக்கல் சேகரையா அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்களுக்கு மத்தியில். தென்னகத்து பூந்தருவே தித்திக்கும் மாங்கனியே, தென்னகத்து பூந்தருவே தித்திக்கும் மாங்கனியே, என்ன களஞ்சியத்தில் என்றென்றும் வீட்டிற்கும் பொன்னே பொற்குடமே பொத்தி வைத்த ரத்தினமே அன்னை செந்தமிழே உனை என்றென்றும் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆஹா, அன்பு மிகுந்த விஜய் டிவியின் வித்தகன், சன் டிவியின் சரித்திர நாயகன் நடுவர் பழனி ஐயா அவர்களே, வணக்கம் ஐயா. நான் தான் என்னுடன் வாதிட வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி லோகேஷ் அவர்களே, எதிர்வாதம் செய்து பிடிவாதம் செய்ய காத்திருக்கக்கூடிய பிரியா, அவங்களுக்கு பிரியான்னு பேர் வச்சிடக்கூடாது, பிரியாணின்னு பேர் வச்சிருக்கலாம், ஏன்னா ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்தாங்க பிரியா அவர்களே. பிரியாணியா? அவங்க சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? எதிரில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு அந்த குடும்பம் இல்லை, நான் சாப்பிட்றதில்ல. ஓ, பக்கத்திலே எதுவுமே தெரியாதது போல அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன பகவதி அவர்களே, பெரிய பகவதி அவர், சின்ன பகவதி அவர்களே, ஓ, அனைவருக்கும் என் வணக்கம். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு இந்த லாக்டவுனிலே பிரேக் டவுன் ஆனது ஆண்களா பெண்களா? நடுவர் அவர்களே, இந்த லாக்டவுன்ல பிரேக் டவுன் மட்டுமல்ல, பேட்டரி டவுனே ஆனவர்கள் ஆண்கள். பேட்டரியே டவுன் ஆகி போச்சு, அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிளக் எங்க சொல்றீங்க? இல்ல தெரியல, சார்ஜுக்கு பிளக்கும் சொல்ல முடியல, கரண்ட்டும் இல்லை, எல்லாம் போச்சு. இல்ல மூக்கில் இருக்கிற சொல்லிக்கலாம், காதுல சொல்லுவோம் ஐயா, காதுல சொல்லுவது. இப்படி ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தால் அந்த 12:40 பெல் அடிப்பாங்க, நேராக வீட்டுக்கு போனவுடனே சுட சுட சோறுக்கும் சாப்பிடுவோம். இப்போ அந்த 12:40 பசி எடுத்து சோறுன்னு போனால் என்ன வேலையா போயிடா? உனக்கு வேலையோட சோர் போகணுமா? 3 மணிக்கு தான் சாப்பாடு. நடுவர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், மைக்கை தொழுதால் தான் எனக்கு சோறு கிடைக்கும், என்னை பொறுத்தவரைக்கும் என் மொட்டாட்டியை தொழுதால் தான் எனக்கு சோறே கிடைக்கும். அந்த நிலைமை வந்துச்சு. அருமைங்க, காலையில் காஃபி கொடுக்குறாங்க, காஃபி எட்டு வந்து கொடுக்குறாங்க, அது விளக்கின மாதிரி இருக்கு. இந்த காஃபி எந்த நாய் குடிக்கணும், நேத்து வரைக்கும் எந்த நாய் குடிச்சதோ அந்த நாய் இந்த காஃபி கொடுக்கும்ன்றாங்க. உங்க வீட்டுலயும் இதே நிலைமை தானா? எல்லார் வீட்லயும் இதே நிலைமை. என் வீட்டுல அப்படி கிடையாதுங்க, போன வாரம் என் பொட்டாட்டி சொன்னேன், சொல்லிட்டு போலான்னு, ஏய் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கே, எங்க போன, உங்களுக்கு பிஸ்கட் வாங்கடா மாமா. மொத்தத்துல ஆண் இனமே நாயாக மாறி விட்டது போல இருக்குது. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, இந்த லாக்டவுன் நேரத்துல எங்க பையன் 12th படிச்சுட்டு ஒரு ஆவரேஜா மார்க் எடுத்தான், அவனுக்கு கல்லூரியில ஏதாவது சீட்டு வாங்கணும்ல, பேசாம வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கேன், 4 காலேஜுக்கு போனா தானே ஏதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவது கிடைக்கும். நாங்க சரின்னு நானும் இந்த மாஸ்க் நல்லா இழுத்து போட்டுக்கிட்டு கையில உரையெல்லாம் கட்டிக்கிட்டு டூ வீலர் எடுத்துக்கிட்டு போய் நாயா பேயா ஒவ்வொரு காலேஜா அலையிறேன். ஒவ்வொரு காலேஜுக்கு முன்னாடி போன போகும்போதும் நடுவர் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, அப்புறம் சானிடைஸ் போட்டு கை கழுவணும், இப்படி கை கழுவி எப்படியோ ஒரு இடத்துல ஒரு சீட்டு பிடிச்சிட்டு வந்துட்டேன். வந்துட்ட பிறகு பார்த்தா அப்புறம்தான் லேசாக ஜுரம் அடிக்குது. இந்த டிவியில் விளம்பரம் போடுவான், அதுவும் பாருங்க, ராத்திரியில் சாப்பிட்ற நேரத்தில் தான் அப்பாஸ் நம்ம பாத்ரூம் கதவை உடைச்சிக்கிட்டு வந்து நிற்பார், பாத்ரூம் கழுவுறதுக்கு வந்து நிற்கிறாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தமன்னா அந்த அம்மா வருவாங்க, நீங்கள் நகையை அடகு வைத்து விட்டீர்களா, வட்டி கட்டி வட்டி கட்டி சமாளிக்க முடியாது, விற்று விடுவீர்கள். எதை விற்றுறது? குடும்பத்தையே வித்துறதா? இப்படிப்பட்ட ஒரு விளம்பரங்கள்லாம் வர ஒரு நேரத்தில் பழைய ஒரு விளம்பரம் ஒன்று வரும், என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ராவணன் இருக்கிறானே 10 தலை வச்சிருந்து ராவணன், அவனை ஒவ்வொரு தலையிலையும் அந்த வரக்க டங்கு டங்கு டங்குன்னு குத்துவான், 10 தலைகளின் தலைவலியை நீக்குவது ஜண்டு பாம் ஜண்டு பாம் அப்படின்னுவான். அந்த மாதிரி என் தலையில 10 பேர் உட்காந்து டங்கு 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 டங்குன்னு இடிக்கிறான், பயங்கரமான ஜுரம், இனியும் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் சேரலான்னு போய் சேர்றேன். அங்கே பார்த்தா நர்ஸுங்கெல்லாம் அது முன்னே எப்படி இருப்பாங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியா,
எவ்வளோ அழகாக இருக்க அந்த குட்டை பாவாடை வெள்ளை பாவாடை போட்டுக்கிட்டு அந்த பொண்டையை போட்டுக்கிட்டு இல்லை ஏது அப்படின்னு அழகாக அறிமுகப்படுத்தினேன். என்ன பண்ணுது ஆசிரியருக்கு உடம்பு சரியில்லாம போகாதா? போகலாம், அவரு ஹாஸ்பிட்டல போய் சேர மாட்டாரா? அண்ணா நர்ஸை இப்படி பாப்பாருன்னு நினைக்கல. தங்கச்சிங்க, தங்கச்சி சிஸ்டருங்க, ஒரு சகோதர பாசத்தோடு பார்த்தேன். சரி சரி, அப்படி அழகா இருந்த அந்த நர்ஸுங்க எல்லாம் பார்த்தா இன்னைக்கு நிலாவில இறங்கின நீல்ஸ் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எதையோ ஒண்ணு போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ரோபோ படத்துல வர ரோபோ மாதிரி டங் 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 அப்படி நடக்கிறாங்க. அப்படி வர்றதுனாலதான் நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறீங்க. அப்படி அவங்களும் வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான், போய் சேர வேண்டியது. உண்மையாவே உலகத்துல வந்து தன் உயிரையும் துச்சம் என கருதி ஒரு பணியாளர்களை பணியாற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் அதை டீச்சர்ஸை தாண்டி இன்னைக்கு இருக்கிற சூழலில் அந்த நர்சஸ்க்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டுறோம். அவ்வளோ சகோதரிகள் அதில் பணியாற்றுறாங்க. டாக்டர் வர்றார், அவர் பக்கா ஏலியன் மாதிரி வர்றார், வேற்று கிரகவாசி மாதிரி வர்றார். வந்து ஒரு வேலைக்கு 50 மாத்திரை 50 மாத்திரை கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு நொந்து போய் மனம் நொந்து போய் வேதனைப்பட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒருத்தன், அவனுக்கு குணமாயிட்டது போல இருக்குது, ஓரளவுக்கு குணமாயிட்டது போல இருக்குது. அவன் அந்த குணமான டெம்பிள் அவன் ரொம்ப அழகா அற்புதமா துள்ளி குதிக்கிறான். அவன் துள்ளி குதிச்சு பாட்டெல்லாம் பாடுறான். உடனே எனக்கு வேகமான ஜுரம், பயங்கரமான ஜுரம் அடிக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை உடைச்சி அந்த கதாநாயகியோட அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை, அதை ஊற்றுனாங்கன்னா ஆம்லெட்டாக புரியும். அந்த மாதிரி என்னுடைய கழுத்தில் அவ்வளோ ஜுரம், அப்படிப்பட்ட ஜுரம், தலை இடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையில் எனக்கு என்ன பாட்டு வந்து தெரியுங்களா? இனிமேல் நம்ம பொழைப்போமோ இல்லையோ தெரியலையே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அப்படியே வருது. எப்படி? வீடு வரை லாக்டவுன், வீதி வரை மாஸ்க், காடு வரை கொரோனா, கடைசி வரை சீனா, கடைசி வரை சீனா. கட்டி கொள்ள மாஸ்க், கழுவ சானிடைசர், கட்டி கொள்ள மாஸ்க், கழுவ சானிடைசர், ஒட்டி கொண்ட கொரோனா ஒதுங்கி போய் விடுமா, ஒட்டி கொண்ட கொரோனா ஒதுங்கி போய் விடுமா. வீடு வரை லாக்டவுன், வீதி வரை மாஸ்க், காடு வரை கொரோனா, கடைசி வரை சீனா. டெஸ்ட் தானே கேட்டால் பாசிட்டிவ் என்பான், பெட்டுதனில் சேர்ந்தால் குவாரண்டைன் என்பான். இப்படி குவாரண்டைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு வழியாக எப்படியோ தப்பிச்சு அந்த ஜுரம், அதுவும் பாருங்கள் அந்த செல்ஃபோனை எடுத்து அந்த செய்தியை பார்க்கலான்னு பார்த்தா அப்போ தான் டைரக்டர் விசு காலமானார். டைரக்டர் விசு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வைத்தியம் பார்க்குற அந்த பைத்தியக்கார டாக்டருக்கு கொரோனா வந்தால் அந்த பைத்தியக்கார டாக்டர் எந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் போய் எந்த பைத்தியக்கார டாக்டரை பார்த்து கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாருங்கிற மாதிரி ஓடுது வசனம். இதுக்கு பேசிட்டு வரீங்களா? நாங்கள் போயிட்டு வரோம். நல்லா தூங்கிட்டு வாங்க. இப்படி தான் ஒரு இடத்துல பேச போயிருந்தேன். போயிருந்தவன், ஏன்பா தம்பி இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கிய, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே சலசலப்பாக இருக்குது, அந்த ரூமில் போய் அங்கே உக்காந்து பேசுப்பா அப்படின்னாங்க. அந்த மாதிரி இவர் குவாரண்டைன் பண்ணலான்னு பார்க்குறாரு. என்ன நடுவர் ஐயா அவர்கள் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தா உண்மைதான் டிசார்ஜ் ஆகி. ஒரு நிமிஷம், அந்த செல்போன்ல ரிங் டோன் ஒன்று வச்சிருக்கான். இப்பெல்லாம் யாருக்காவது ஃபோன் பண்ணால் பாட்டு கேட்குதா இல்லையா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் திருப்பூர்ல இருக்காரு, அவருக்கு ஒரு நாள் ஃபோன் போட்டேன், ஒரு பாட்டு வச்சிருக்கான். உசுரே போகுது, உசுரே போகுது, உலகத்தை நீ கொஞ்சம் சுளிக்கே இல்லை, உசுர் போகுதா பட்டுன்னு வச்சிட்டேன். முதவரியே இவ்வளோ கேவலமாக வச்சிருக்கானே. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் பாண்டிச்சேரியில், 6-3 பேர், அவனுக்கு போட்டேன். அவன் ஐயோ ஓ மனசுக்குள்ள நோய தச்சா ஐயோ. அவன் கொரோனா வீட்டுக்கே கூட்டு வந்துருவான் பாரு. அதுவாவது பரவாயில்ல நடுவர் அவர்களே, ஒருத்தன் வச்சா அமுகுட்டு முக அமால்டுமால், அமுகுட்டு முக அமால்டுமால், அமுகுட்டு முக அமால்டுமால், அமுகுட்டு முக அமால்டுமால், இது ரிங் டோனா. ஆனா நீங்க எவ்வளவு அமுக்கிருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. அதை விட மோசம் ஒருத்தன் இதெல்லாம் பண்ணீங்க மணி இல்லையா?
ஐயா பல வித்தைகளை வச்சிருக்கீங்க. எப்படி வாத்தியார் வேலையே இல்லைனாலும் இதெல்லாம் பொழைச்சிக்குவார் பிறகு. ஒரு பஞ்சு முட்டாய் விற்கிற மாதிரி நானே நானேன்னு போனீங்களா? இப்படி அந்த டிச்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரேன், வந்தா என் பொண்ணு 10 அடி தூரம் நிக்கிறான், என் பையன் 50 அடி தூரம் நிக்கிறான், என் முன்னாடி 100 அடி தூரம் நின்று அங்கிருந்தே கூப்பிடுறாங்க. இந்த பழைய பட்டல இருக்கு, மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா, குணமிருக்கும் குலமகனே வா வா, தமிழ் கோயில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா, அப்படிங்கிற மாதிரி வரவேற்றாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாட்டை பாடுறாரு பாருங்க. இது கல்யாணத்துல போட்டிருப்பாங்க, இப்பெல்லாம் 50 வயசுக்கு மேல ஆகுது. மணமகளை நான் உங்களை கூப்பிட்டாங்க, இந்த கல்யாண விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்தாது, துன்பத்தெல்லாம் ஞாபகப்படுத்த கூடாது வாழ்க்கையில. எவ்வளவு பெரிய துன்பம் அது. இப்படி அந்த உள்ள நுழைஞ்ச ஒரு ரூம்ல ஒரு அறையை எனக்கு ஒதுக்கி விட்டாங்க. உள்ள போன உடனே இந்த கொலை குற்றவாளி மாதிரி உள்ள தள்ளி லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த கதவு இடுக்கு இடுக்குல கீழே ஒரு தட்டுல சோறு வச்சு அப்படி பூச்சி ஒரு தள்ளு தாழ்ந்தாங்க. இப்படி 14 நாள் குவாரண்டைன் எல்லாம் முடிஞ்சு அப்படி வெளியே வந்து பாக்குறேன். நம்ம படையப்பா படத்துல நீலாம்பரி வர ஒரு மியூசிக் வரும் அந்த மாதிரி நடுவர் அவர்களே, கொரோனா நேரத்துல சும்மா பகலே மொட்டு மொட்டுன்னு உட்காந்துட்டு சொல்லி இரவுல தூக்கம் வர மாட்டேங்குது. கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க மொட்டு மொட்டு நிலைமை. ஆனா அந்த வாத்தியார்களுக்கு பாடம் நடத்தாம பசங்க இல்லாம உண்மையாவே படுற பாடு இருக்கே, எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஆ, வீட்டுக்காரமா மதிக்க மதிக்காத. இங்க பாரு, பாடம்னா அதோட வச்சுக்கணும், இங்க வந்து நடத்துற வேலை வச்ச கூடாது. அப்புறம் இன்னும் நடத்திடுவேன். இப்படி அந்த டிவியை திருப்பினா அநேத்திக்கு பாட்டு போறோம். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனாசையில் என்ன பார்த்தா இரவு துன்பம். பகல்ல நான் ஒரு ஆசிரியர் ஐயா ஞாபகப்படுத்திட்டார், நல்ல வேலை. இல்ல இல்ல, இவ்வளவு பாடினதுக்கு அப்புறம் தான் ஆசிரியர் ஞாபகம் வருது. நம்ம முதல்ல வரணும். எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது, ஏன்னா ஆனால் என்னுடைய கோடான கோடி அன்பு உடன் பிறப்புகளுக்கும் ரத்தத்தின் ரத்தங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கு. என்ன பண்றது? சரி, அவங்க திணறி போயிட்டாங்க இந்த லாக்டவுன்ல, தேடி தேடி பாக்குறாங்க. ஏ கண்ணு குட்டி தேடி வந்த தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, அந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி. தண்ணி தொட்டிய கண்ணு கூட்டி தேடி வருதா, இல்ல கண்ணு கூட்டிய தண்ணி தொட்டி தேடி போகுதுன்னே தெரியலங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஆன்மீக சூர்பொழிவு இந்த லட்சணத்துல அடி அணிந்து. 6 மணிக்கு மேல, 6 மணிக்கு மேல, 10 மணிக்கு மேல எப்படி இருப்பீங்களோ தெரியல, பகவான் தாரியணும். இப்படி துடிச்சு போயிட்ட அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்கிறது ஆண்களினுடைய சிரமம். இந்த அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்கிறது, அந்த அரசாங்கம் தொழிற்சாலையை தரகல, பள்ளிக்கூடத்தை தரகல, கோயில தரகல, கல்லூரியை தரகல, ஆனா டாஸ்மாக் கடையை திறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவனே திறந்துருவான் பிறகு போய் எவ்வளவு கஷ்டம்ன்றது அவனுக்கு. ஆனா அரசாங்கத்துக்கே தெரியும். நீங்க சொன்ன சத்தியமான உண்மை, எங்க ஊர்ல டாஸ்மாக் இல்ல. ஆனா எங்க ஊர்ல ஒரு 100 பேர் வரிசையா நின்னானு நான் போய் கேட்டேன், ஏன்னா நம்ம ஊர்ல தான் டாஸ்மாக் இல்லையே, ஏன்டா நினைக்கிறேன். அந்த ஊர்ல இருந்து இது வரைக்கும் நிக்கிறா மாப்பிள்ள, என்ன பண்ண முடியும், அது எவ்வளவு கஷ்டம். இதுல தெரிஞ்சு வேணாவா, லாக்டவுனில் மிகவும் பிரேக் டவுன் ஆனவர்கள் ஆண்கள் தான். தீர்ப்பை நீங்க எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம், இந்த பட்டிமன்றமே நடத்த வேண்டியதில்லை. அந்த 2 பேரை பஸ் ஏத்தி அனுப்பிச்சிடலாம். பஸ் ஏத்தியா? ஆமா. அவங்க பாருங்க, நான் ஒரு பெரிய இடத்துல பெண் எடுத்தேன், என்னுடைய யார் உங்களுக்கு பொண்ணு கொடுத்த அந்த நல்ல மனுஷன் யாரு? அந்த நல்ல மனுஷன் எப்போ போய் சேர்ந்துட்டாரு? சேர்ந்துட்டாரா? எப்போ போய் சேர்ந்துட்டாரு? அதான் 8 பேர். அதுல கடைசி என்னுடைய மனைவிக்கு ஒரு தங்கச்சி. அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த வயசுல இப்போ சின்ன வயசு அது. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உயிருள்ள வரை உஷாவில் இருந்த நம்ம நளினி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பிரேக், அந்த லாக்டவுன் முடிந்த பிறகு அப்படி போய் பார்க்குறேன்,
இப்ப நாடகத்துல நடிக்கிற நடினி மாதிரி இருக்குது. ஊறுபட்ட டயர், ஓ கார் டயரு, லாரி டயரு, கண்டெய்னர் டயர் எல்லாத்தையும் இடுப்புல சுத்தி வச்ச மாதிரி இருக்கு. அந்த அளவு உக்காந்து இந்த பெண்கள் உக்காந்து உக்காந்து இருந்து எந்த வேலையும் செய்யாம, ஐயா சொன்னார் அந்த பேச்சுலர் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ லாரி டயர் மாதிரி சுத்தி இருக்கும் அந்த லுங்கி எல்லாம் சொன்னார். அது உண்மை இல்லை. இப்ப போய் பாருங்க, யாரும் வீட்டுல சரியா வேலை செய்யறது கிடையாது. ஏமா அந்த கக்கூஸ் இப்படி இருக்குது, நீ தான் சும்மா தான் இருக்கிற கழுவு. ஏமா ஒரு வாத்தியத்தை என்ன சொல்ற கழுவு, அதை விட என்ன பண்ண போற, பழி விடுமா போற கழுவு. ஏமா பசிக்குது சாப்பாடு, இரு சும்மா தானே இருக்கிற, சும்மா தானே இருக்கிற இரு. இப்படி அந்த லாக்டவுன் நேரத்திலே பிரேக் டவுன், பேட்டரி டவுன், அத்தனை டவுனும் ஆகி நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் உக்காந்து ஒரு இனமாக இருப்பது இந்த ஆண்கள் இனமாக இருக்கிறது. ஆகையினாலே நடுவர் அவர்களே, இது சேர்ந்த மங்களம், சேர்ந்த மங்களம், சோர்ந்த மங்களம் அல்ல. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். இங்க பாருங்க, ஆண்கள் முகத்துல சிரிப்பே வரல, அது பெண்கள் கலகலான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. கவலை, அவ்வளவு கவலை, அவ்வளவு வேதனை. வீட்டுக்கு போனமே, இந்த பொண்டாட்டியும் கிட்ட படணுமே, என்கிட்ட படிச்ச பையன் இந்த பக்கம் சேர்ந்த மகத்து பக்கத்துல கண்டிகையில இடம் வாங்கி வீடு கட்டிட்டான், என்னால வீடு கட்ட முடியல. அத குத்தி குத்தி காட்டுறாங்க, என்னையா நீ வருஷம் முழுக்க வாஜராகிற ஒரு வீடு கட்ட முடியல. இப்படியெல்லாம் குத்தி குத்தி காட்டுறதுக்கான ஒரு காலமாக இது முன்னே அப்படி இல்லை. ஏன்னா பெல் அடிச்சிருவாங்க, நம்ம 9 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போயிடுவோம். அப்புறம் பள்ளிக்கூடத்துலேயே நல்லா சுற்றி இருந்துட்டு சாயந்தரம் 6-7 மணிக்கு மேலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்துப்போம், எந்த பிரச்சனையும் தெரியாது. ஆனால் இப்போ வீட்டிலே இருக்கிறதுனால ஏகப்பட்ட தொல்லையை அனுபவிச்சு இது நடா வாழ்க்கைங்கிற மாதிரி ஆகி நொந்து போய் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களே இந்த பிரேக் டவுனில், இந்த லாக்டவுனில் பிரேக் டவுன் ஆனவர்கள் ஆண்களே, ஆண்களே என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய அன்பு நடுவர் அவர்களுக்கும், இந்த எம்பி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், எம்பி தொலைக்காட்சி நிலையத்தார் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.